குறைச்சி ஒரு மாசமே ஆன மாலி ஃப்ரையை வாங்க கிளாஸ் டம்ளர்ல போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாலி ஃப்ரைஸ் வச்சிருக்க டேங்க் ஓபன் பண்ணி பார்த்தா எதையுமே காணும் கிரீன் வாட்டர் அது ஆட்டோமேட்டிக்கா கல்ச்சர் ஆயிடுச்சு. கப்பி ஃப்ரையும் மாலி ஃப்ரையும் சூப்பரா ஸ்விம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கிரீன் வாட்டர்ல இருக்கிறது இன்னும் கொஞ்சம் க்ரோத்தை ஈஸி ஆக்கி கொடுக்கும். வாங்க நம்ம அந்த டேங்க்ல இருந்து தண்ணி எடுத்து ஒவ்வொரு மாலி ஃப்ரையா பிடிச்சி கிளாஸ் டம்ளர்ல மாத்திக்கலாம். நான் எல்லா மாலி ஃப்ரையை பிடிப்பான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நான் பிடிக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. நான் ஒரு குறிப்பிட்ட நல்ல சைஸான மாலி ஃப்ரைஸை மட்டும் தான் பிடிச்சி கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். எல்லா மாலியும் ஒரே நேரத்தில் பொறிச்சாலும் ஒரு சில மாலி நல்லா சாப்பிட்டு நல்ல சைஸா இருக்கு, ஒரு சில மாதிரி சைஸ் அவ்வளவு ஆகவே இல்லை. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்களுக்கு ஃபுட்டா மார்னிங் ட்ரை பிளட் வார்ம்ஸ் ஈவினிங் டெட்ரா பைட்ஸ் கொடுக்குற சைஸ் சூப்பரா ஆயிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபுல் க்ரோத் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க.